ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா அவரைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு பொரியல் தான். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு கூட பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுற மாதிரி காமிக்கிறேன் இந்த வீடியோவில். அவரைக்காயை வந்து இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நிறைய போட்டாலும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் அங்கே இருக்கும். ஸோ கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெங்காயம் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்ட உடனே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நம்ம வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு போடும்போது உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவரைக்காய் சேர்க்கணும். எப்போவுமே வெங்காயம் வந்து எந்த ஒரு இது பண்ணும்போதும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சின்னா அந்த டேஸ்ட் உண்மையில் ரொம்ப நல்லாயிருக்கும். சில டைம் நம்ம அவசரத்தில் பண்ணும்போது வதங்கிறதுக்கு டைம் இல்லாமல் டக்குன்னு போட்டுரும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா கிளறணும். மிளகாய்த்தூள் வந்து நான் தனி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுவும் போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மஞ்சள் தூள் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா மிளகாய்த்தூள், நான் தனி மிளகாய்த்தூள் நான் சில ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து மிக்சர் சேர்ப்பேன், சிலது வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்ப்பேன். எப்போவுமே ஒன்று கிடையாது. கொஞ்சம் மாற்றி மாற்றி சேர்த்துப்பேன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஃபுல்லாக. டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இது நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தெளிச்சிருங்க. ஏன்னா வந்து தண்ணி விடலைன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி அப்படியே நல்லா ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக குடஞ்சி விட்டுருங்க. அப்படி இங்கே பாருங்கள், நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டுருங்க தண்ணி. அப்படி தெளித்து விட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். தெளித்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சதுக்கப்புறமா அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ வந்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது எல்லாருக்குமே தெரியும் தானே. வீட்டில் நாம் எல்லோரும் பண்ணுறோம் இல்லையா? இருந்தாலும் நான் அது பண்ணும்போது ப்ரொசீஜர் அப்படியே சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? மூடி வச்சுட்டு அப்பப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கிளறி விடுவேன். தண்ணி ஊற்றாமலும் பண்ணல, பட் நிறைய ஆயில் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் தண்ணி ஊற்றாமல் பண்ணும்போது. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் வந்து இதை மார்னிங் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் லஞ்சுக்காக. என்னோடய மதர்லோ நெக்ஸ்ட் டே வந்து எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ மார்னிங் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பண்ணும்போது சீக்கிரமாக ஆகிடும். அந்த கட் பண்ணுற டைம் வந்து நமக்கு கொஞ்சம் இதுவாகும். இல்லைனா கட் பண்ணிட்டு பண்ணணும். ஓகேங்களா? என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எனக்கு 94 சப்ஸ்கிரைபர் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சொல்ல முடியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.